செய்யறதுக்கு ஒரு கப் புழுங்கல் அரிசி, சாப்பாட்டு அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு கப் அரிசியை நல்லா கழுவிட்டு இதை ஒரு கிளீனான துணியில் வந்து ஃபேனுக்கு கீழே ஒரு அரை மணி நேரம் காய விட்டு எடுத்திருக்கேன். தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஈரப்பதமே இருக்கக்கூடாது. நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம எண்ணெயில் சேர்க்கணும். இதுக்கு புழுங்கல் அரிசி தான் எடுக்கணும், சாப்பாட்டு அரிசி மட்டும்தான் எடுக்கணும். இட்லி அரிசியோ இல்லை பச்சை அரிசியோ எடுத்தீங்கன்னா நல்லா இருக்காது. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் அப்படியே சேர்த்துட்டு இது நல்லா வந்து பொரியணும். அரிசியெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர்லாம் மாற்றிடணும். இது ஒரு 3 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி அரிசியெல்லாம் வெடிக்கும். அரிசி எல்லாமே கலர் மாதிரி நல்லா அந்த மாதிரி உப்பி வந்ததும் நம்ம ஒரு ஃபில்டரில் எடுத்துகிட்டு இதை ஒரு டிஷ்யூ பேப்பர்லாம் மாற்றிடணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். இப்போ அரிசியெல்லாம் எண்ணெயிலேருந்து வடிகட்டிட்டு இதில் வந்து மாற்றிடலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆற விட்டுருந்தேன். அது நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிருக்கேன். இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதில் ஒரு 1/2 கப் பொட்டுக்கடலை சேர்க்கணும். பொட்டுக்கடலை சேர்த்து பவுடர் பண்ணோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் பொட்டுக்கடலை எடுத்தால் சரியாக இருக்கும். இப்போ நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும். இந்த அளவுக்கு அரிசியும் பொட்டுக்கடலையும் கொஞ்சம் கூட தெரியக்கூடாது. நல்லா ஃபைன் பவுடராக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். 1/2 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். 1/2 கப் நாட்டு சர்க்கரைக்கு 1 கப் தண்ணி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ 1 கப் தண்ணி சேர்த்துட்டு நாட்டு சர்க்கரை நல்லா கரையட்டும். நீங்கள் வெல்லம் எடுத்தீங்கன்னா அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. நான் நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கிறதுனால இதை வடிகட்டலை. இப்போ வாசனைக்காக 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடலாம். இப்போ இதில் 1 கப் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துடலாம். நம்ம அரிசி எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த லட்டு சாப்பிட்றதுக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண மாவை இதில் சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம சேர்க்கணும். இதில் எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் இந்த ஹீட்லேயே இதை நல்லா கலந்துட்டோம்னா நமக்கு லட்டு உருட்டுறதுக்கு கரெக்டாக ஆயிரும். இப்போ இந்த பொட்டுக்கடலை அரிசியை நல்லா அந்த மாதிரி கலந்துட்டோம்னா நமக்கு லட்டு உருட்டுறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் ஆறினதுக்கப்புறம் இதை வந்து லட்டு மாதிரி நல்லா டைட்டாக உருட்டி வைக்கணும். இதில் நம்ம 1 கப் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கிறதுனால இதுவே நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம இதில் பொட்டுக்கடலை, தேங்காய், வெல்லம் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லா லட்டுவுமே நான் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். 15 லட்டு வந்து கிடைக்கும். வீட்டில் இருக்கிற 1 கப் அரிசி இருந்தால் போதும், நம்ம சூப்பரான டேஸ்ட்டில் லட்டு வந்து ரெடி பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது 1 வாரம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணலாம். வெளியே வச்சிங்கன்னா 2 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும், அதுக்கு மேலே வைக்க முடியாது. அவ்வளோதான், சூப்பரான டேஸ்ட்டில் சாஃப்டான லட்டு வந்து ரெடி ஆகிட்டு. இந்த சாஃப்டான ஒரு அரிசி லட்டு ரெசிபியை கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த லட்டு ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. பொட்டுக்கடலை தேங்காய் வாசனையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்.